அஸ்ஸலாமு முறுக்கு செய்ய போறோம் 2 கிலோ பச்சை அரிசிக்கு 100 உளுந்து போடுறேன் இது மன வர வர வறுத்தறலாம் இதுக்கு 1 கப் வந்து உளுந்து போட்டேன் இதுக்கு 2 கப் பொட்டுக்கல்ல போடலாம் வேற எது தேவையில்ல ஜவ்வரிசி இருந்தா ஒன்னு போட்டுட்டு ஒன்னு பொட்டுக்கல்ல போடலாம் உளுந்து ஒன்னு இது போட்டேன் பொட்டுக்கல்ல ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு கிலோ பச்சரிசி நல்லா கழுவி வெயில்ல காய வச்சி வச்சிருக்கேன் மலகாலனால முத காய போட்டு வச்சிட்டேன் இந்த உளுந்து கூட உளுந்து லைட்டா வாசனை வந்த உடனே அது கூட இந்த பொட்டுக்கல்லையும் போட்டுருங்க போட்டு நல்லா வறுத்தறலாம் முருங்கை அரிசி நல்லா கழுவி வேலை நல்ல காஞ்ச அரிசி இது இது கூட 200 பொட்டுக்கல்ல 100 உளுந்து மூணு நல்லா வறுத்தாச்சு உளுந்து லைட்டா வாசனை வந்தா போதும் அது கூட 200 கிராம் பொட்டுக்கல்லையும் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிடுங்க சூடு பண்ணிட்டு அதே அரிசி கூட போட்டுடலாம் சூட்டோடி கொண்டு போய் மிஷினில் திரிச்சிட்டு வந்து முறுக்கு பொறிக்கலாம் 1 hour later மாவு திரிச்சிட்டேன் மாவு திரிச்சிட்டு வந்துட்டேன் முறுக்குக்கு 100 உளுந்தும் 200 பொட்டுக்கல்லையும் போட்டு வறுத்துறது 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அரிசினா 50 உளுந்து போடுங்க 100 பொட்டுக்கல்ல போடுங்க நல்லா பொறு பொறுன்னு இருக்கும் வெள்ளையா வேற வரும் முறுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிட்டேன் உப்பு இருக்கான் பாப்பா உப்பு இருக்கு உப்பு போட்டேன் கொஞ்சம் சுடுதண்ணியை வித வெதப்பா சூட்டில் வச்சு இந்த சுடு தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சிடலாம் கை பொறுக்கெல்லாம் விட்டு பிசைஞ்சா போதும் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு இப்போ 2 கரண்டி பக்கத்து அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இந்த எண்ணெய் கோரி இப்படி 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும் இப்போ பாருங்க இந்த 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இந்த மாவில் ஊற்றி சூடு எண்ணெய் முறுக்குக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குல்ல அந்த அடுப்புல இருந்து எடுத்து ஊத்துறேன் பாருங்க ஒரு முறுக்கு போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சபுறம் போட்டு விட்டுருங்க மொத்த மாவும் பிசைஞ்சு வைக்க கூடாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவு பிசைஞ்சாதான் முறுக்கு வெள்ளையா இருக்கும் முறுக்கு பாருங்க எவ்வளோ வெள்ளை வெள்ளையா இருக்குன்னு வெந்துட்டு இருக்கு இது பாருங்க சட்டியில் ஒரு எடுத்துட்டேன் மாவு இப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுங்க லைட்டாக சுடு தண்ணி ஊற்றிக்கிடுங்க நிறையெல்லாம் வேண்டாம் பெருங்காயத்தூள் வேணும் போட்டுக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் சில பேர் பெருங்காயத்தூள் மட்டும் போடுவாங்க சில பேர் மிளகாத்தூளும் பெருங்காயம் போடுவாங்க நான் எதுவுமே போடலை எள்ளு மட்டும் போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு முறுக்கு பாருங்க எவ்வளோ வெள்ளையா இருக்குன்னு சிவக்கவே சிவக்காதுங்க நல்ல வெள்ளையா வரும் பொட்டுக்கல்ல போட்டிருக்கீங்க முறுக்கு சிவந்துரும் எண்ணெய் குடிக்கும் அதெல்லாம் நினைக்கவே வேண்டாம் எண்ணெய் கூட குடிக்காது அகலமான சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கணும் நான் இந்த கடாயில் ஊற்றப்பே கொஞ்சம் நெளிஞ்சு வருது அதனால் குட்டி குட்டியாக போட்டேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கணும் இருக்கு பாருங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்கு முறுக்கு உடச்சா
பாருங்கள் முறுக்கு பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடுங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். நான் அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.